அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க கூடாது. மாநில அரசின் ஆலோசனையின்றி மாநில நிதி தேவையில்லை என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிப்பதோடு கல்விக் கொள்கையின் வாயிலாக கல்வி நிலையங்களை சிதித்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை மத்திய பட்டியலுக்கு மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதற்கு வலுச்சேர்க்கும் விதமாக தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தை சூரப்பாவின் துணையோடு மத்திய அரசு கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை இந்திய மாணவர் சங்கம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் பல ஆய்வுகளை, உலகத்தரமிக்க ஆய்வுகளையும், அப்துல் கலாம் துவங்கி மயில்சாமி அண்ணாதுறை வரை பல ஆளுமைகளை கொடுத்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து என்ற பெயரில் கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை தாந்தோன்றித்தனமாக இங்கு இருக்கக்கூடிய சூரப்பா அவர்கள் உயர்த்த திட்டமிடுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. இந்த பல்கலைக்கழகம் மக்களுடைய வரிப்பணத்தில் உருவான பல்கலைக்கழகம். இங்கு இருக்கக்கூடிய சூரப்பாவினுடைய அப்பன் வீட்டு சொத்து கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் இவர் தாந்தோன்றித்தனமாக முடிவெடுத்திருக்கிறார். இந்த துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு நியமிக்கப்பட்டதே மத்திய அரசினுடைய உள்நோக்கத்தோடு நியமித்திருக்கிறது. காரணம், இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி ஆர்எஸ்எஸ் என்ற இந்த தகுதியை தாண்டி வேறு எந்த தகுதியும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கல்வியாளர்கள் இருக்கும் பொழுது பிற மாநிலங்களிலிருந்து இங்கு கொண்டு வரவனுடைய நோக்கம் என்ன? இவர் வந்ததற்கு பின்பாக மத வெறியோடு, மதச்சார்பின்மைக்கு எதிராக இந்த பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை பாடத்திட்டத்தில் புகுத்தினார். இன்றைக்கு கொரோனா காலகட்டங்களில் பல்கலைக்கழகங்களில் கட்டணங்களை குறைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தும்போது மாணவர்கள் பயன்படுத்தாத பல ஆய்வகங்களில், அதே போல் லைப்ரரி கட்டணங்களை 60% இவர்கள் வேண்டும் என இப்போதும் வட்டி கடற்காரர் போல வசூலித்து கொண்டிருக்கிறார். இந்திய மாணவர் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு உயர் சிறப்பு பல்கலைக்கழகம்னா எப்படி இருக்கணும்? அந்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு, அதே போல் தலித் மாணவர்களுக்கு, சிறுபான்மையர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தோடு சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்கணும். சிறந்த ஆய்வுகளுக்கு கல்வி உதவித்தொகை, ஆய்வு தொகையை இவர்கள் வந்து உதவித்தொகையை வந்து கொடுக்கணும். மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் எதையுமே செய்யாமல் ஏற்கனவே இருக்கிற கட்டணத்தை விட கூடுதலாக 314 கோடி ரூபாய் வருஷத்துக்கு மாணவர்களுடைய தலையில் கட்டண சுமையை சுமத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு இந்த பல்கலைக்கழகத்தை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மருத்துவ இடஒதுக்கீட்டில் மருத்துவ மாணவர்களுக்கு 50% மேற்படிப்பில் இடஒதுக்கீடு வேணும் என கோர்ட்டில் கேட்டு கூட இன்றைக்கு கூட தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீட்டில். அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை இவர்கள் காலி செய்ய பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அண்ணாவினுடைய பெயரை தூக்க பார்க்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து கூறுபோட பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த துணைவேந்தர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 246 ஒரு பல்கலைக்கழகத்தை துவங்கவோ, நிர்வகிக்கவோ, இல்லை கலைக்கவோ மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்கும் என தெரிந்த பின்பும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இந்திய நாட்டினுடைய கூட்டாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த துணைவேந்தரை உடனடியாக பதவி நீக்க செய்ய வேண்டும், பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது என்பதனை இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மாரியப்பன், இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர். கல்வி நிறுவனங்களை பாதுகாப்போம்.
சூரப்பாவே 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 பிரிக்காதே 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 அண்ணா பல்கலைக்கழகத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்காதே இரண்டாக பிரிக்காதே விடமாட்டோம் 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 அண்ணா பெயரில் செயல்படும் அண்ணா